நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம பார்க்க போகிறது இன்னைக்கு ஒரு சமையல் வீடியோ தான். நான் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பேச்சுலர்ஸ்லாம் செஞ்சுக்கிடுற மாதிரி ஒரு ஈஸியான எறா வறுவல் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து புதுசாக சமையல் பண்ணுறவங்களுக்கு, அதாவது தங்கியிருந்து நம்ம பிள்ளைங்கள்லாம் வெளியூரில் வேலை பார்ப்பாங்க அப்படிப்பட்டவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் இங்கே ஒரு கையளவு எறா தான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒருத்தருக்கு மட்டும் போதும். அதுக்கு நம்ம ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாத்தூள் ஃபஸ்ட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரொம்ப கம்மியாக லைட்டாக அதில் பிடிக்கிறதுக்கு. ஒரு ரெண்டு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் லைட்டாக, உப்பு சும்மா லைட்டாக. இப்போ பேருக்கு அதில் மேலே ஒட்டுறதுக்கு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். அப்புறம் வேறு மசாலாலாம் போட போகிறோம். இப்போ சும்மா அதில் ஒரு பேருக்கு தான் போட்டு கலக்கிறோம். இது அப்படி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுறலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த சைஸில் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பெஷல் மசாலா ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இந்த மசாலாவோட செய்முறை வேணும்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க. இதில் எந்த டிஷ் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்பெஷலாக சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, 65 தவா ஃப்ரை எது பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மிளகு சீரகத்தூள், உப்பு. இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கடாய் வந்து சூடாயிடுச்சு, நம்ம எண்ணெய் ஊற்றுவோம். கம்மி குவான்டி செய்கிறதால கம்மி எண்ணெயே போதும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எறாவை எடுத்து போடலாம். முதல்ல நம்ம எறாவை தான் போடணும். வெங்காயம் அந்த மாதிரிலாம் போட வேண்டியதில்லை. ஒரு நிமிஷத்துக்கு அந்த எறா வந்து எண்ணெயிலே வதங்கட்டும். இந்த சட்டி வந்து கல்கத்தா கடாயின்னு சொல்கிறாங்க பேர். இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நான் யூஸ் பண்ணுறேன். இது கிட்டத்தட்ட நான்ஸ்டிக் மாதிரியே நம்மளுக்கு யூஸ் ஆகும். நான் ஒரு முறுக்கு ரெசிபி வீடியோ ஒன்று உங்களுக்கு போட்டிருக்கேன், அது இந்த கடாயில் தான் நான் சுட்டேன். இந்த மாதிரி பொறிக்கிற மாதிரி, இந்த மாதிரி வறுவல் மாதிரி ஐட்டம்லாம் இதில் செஞ்சோன்னா ஒட்டாமல் வரும். பர்டிகுலராக உருளைக்கிழங்கு மாதிரி ஐட்டம்லாம் வந்து தண்ணியே தெளிக்காமல் இந்த மாதிரி இதே மெத்தடில் உருளைக்கிழங்கு போட்டு இந்த மாதிரி வேக வச்சாலும் ஒட்டவே ஒட்டாது. சட்டி வந்து அந்த அளவுக்கு பழகி போயிடும். இப்போ நான்ஸ்டிக்லாம் வந்து நல்லது இல்லை, நம்ம ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு சட்டி ஒன்று வாங்கி ட்ரை பண்ணுங்கள், நல்ல உங்களுக்கு யூஸ் ஆகும். சமையல் பண்ணிவிட்டு உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். இந்த மாதிரி இண்டாலியம் மாதிரி ஐட்டத்துலலாம் வந்து அப்படியே இருக்கக்கூடாது. சமையல் பண்ண உடனே வேறு பாத்திரத்துக்கு, எவர் சில்வர் பாத்திரத்துக்கோ, தீங்கான் பாத்திரத்துக்கோ, கோப்பை பாத்திரத்துக்கோ மாற்றிடணும். இது கொஞ்சம் இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இந்த எறாவில் இருந்த தண்ணியெலாம் வெளியே வந்து வதங்குது. இந்த தண்ணிலாம் வத்தின உடனே நம்ம வெங்காயத்தை மேலே போடணும். இப்போ வந்து அதில் உள்ள தண்ணிலாம் நல்லா வத்திட்டு எண்ணெய் மட்டும்தான் அதில் உள்ளது தெரியுது நம்மளுக்கு. இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுடலாம்.
வெங்காயத்தை போட்டு நம்ம இப்போ எதுவும் பண்ணக்கூடாது, கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடிட வேண்டியதான். தீய சிம்மில் வச்சிடணும், அப்படியே வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட வெந்துடுச்சு, நம்ம இப்போ எடுத்துடலாம். இடையில நான் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டேன். நல்லா அந்த வெங்காயமும் நல்லா வதங்கிச்சு, எறாவும் வந்துடுச்சு. நம்ம ஆல்ரெடி இதில் உப்பு லைட்டாக தனி மிளகாத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம். முதல்ல நம்ம ஊற வைக்கும் போது போட்டது தனி மிளகாத்தூள். உங்ககிட்ட இந்த மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் இந்த மிளகாத்தூள் இருக்காது, நீங்கள் இதுக்கு பதிலாக குழம்பு மிளகாய் தூள் போடலாம், சாம்பார் தூளும் போட்டுடலாம். பார்த்தீங்களா, ஒரு 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக, ஏன்னா ஒருத்தருக்குங்கிறதால. இது வந்து மிளகு சீரக தூள், இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, ரொம்ப குட்டி ஸ்பூன். அதில் ஒரு கிட்டத்தட்ட டீஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் இருக்கும், அவ்வளோதான். நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு கூட நம்ம இந்த நம்மளுக்கு காரம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். ஏன்னா அந்த இந்த மிளகாத்தூள்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி வறுத்தது தான், இந்த மிளகு சீரகம் தூள் கூட. இப்போ கருவேப்பிலை, இப்போ நம்ம உப்பு கொஞ்சம் லைட்டாக போட வேண்டியது வரும், நம்ம வெங்காயம்லாம் போட்டிருக்கதால. உப்பு லைட்டாக போடுறேன். கொஞ்சம் மசாலா போட வேண்டியது வரும், இன்னும் 1/4 டீஸ்பூன் போடுறேன். கேமராவுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, நேரில் பார்த்தா அவ்வளவு ரெட்டா, அவ்வளவு நல்லா தெரியுது. பார்க்கறதுக்கே அது அவ்வளவு இதாக தெரியும். லைட்டாக மேலே கொஞ்சம் மிளகு சீரக தூள் போட்டு இது பண்ணிடும், கொஞ்சமாக. நீங்கள் அந்த காரத்தை செக் பண்ணிக்கிடுங்க. அவ்வளவே தான், நான் பிளேட்டுக்கு மாற்றிடுறேன்.